ஷாலினி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். புத்தம்புது காலை என்ற நிகழ்ச்சியில் வெற்றிக்கு ஒரு விசா என்ற நிகழ்ச்சியின் கீழ் பல்வேறு தலைப்புகளில் நாம் உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நம்பிக்கை, நம்பிக்கையின் சக்தி, பவர் ஆஃப் பிலீஃப். நாம் நம்மை எவ்வளோ தூரத்துக்கு நம்புகிறோம், நீங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்புகிறீர்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக பிரமாண்டமான வெற்றிகளை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை சார்ந்தது தான் நமது வாழ்க்கை, நம்பிக்கை சார்ந்தது தான் நமது பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை சார்ந்தது தான் நமது வெற்றியும் கூட. நமது நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிஹேவியராக, நடவடிக்கைகளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஒரு நபர் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகும் பொழுது வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதைகள், அவர் கதவுகள் திறக்கிறது. இதை சில உதாரணங்களுடன் என்னால் சொல்ல முடியும். 1954 வரை ஓட்டப்பந்தய வீரர்கள் 1 மைல் தூரத்தை ஓடுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 4 நிமிடங்களுக்கு மேல்தான். 4 நிமிடங்களுக்கு உள்ளாக ஓடி வர வேண்டும் என்று ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படுத்த வேண்டும் என்று, ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று பல்வேறு ஓட்டப்பந்தய வீரர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பல தரங்கள் பலருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. யாராலும் அந்த 4 நிமிடம் என்ற பேரியர், அந்த ஒரு விஷயத்தை உடைக்கவும் முடியவில்லை. அந்த நேரத்தில் மருத்துவர்கள் சொன்ன விஷயம், இதை விட வேகமாக ஒரு நபர் ஓட முடியுமா, அவரது உடல் தாக்கு பிடிக்குமா, இதயம் இருதயம் அந்த அளவிற்கு தாங்குமா, அவ்வளோ வேகமாக உண்மையிலேயே ஓட முடியுமா, அவருடைய இருதயம் நின்று விடாதா என்ற பல சந்தேகங்களை, ஐயப்பாடுகளை எழுப்பினார்கள். மக்கள் அதை நம்ப ஆரம்பித்தார்கள். நுரையீரல் சம்பந்தமான மருத்துவர்கள் சொன்னார்கள், இதை விட வேகமாக என்றால் பல கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார்கள் அந்த களத்தில், இதை விட வேகமாக ஓடினால் நுரையீரல் அவ்வளோ வேகமாக சுருங்கி சுருங்கி விரைவடையுமா, அல்லது அது பாதிப்பை ஏற்படுத்துமா, அப்படி பாதிப்பை ஏற்படுத்தினால் உயிருக்கு ஆபத்தே என்று சில ஐயப்பாடுகளை ஏற்படுத்தினார்கள். இதையும் மக்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். இது தவிர மூட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள், இதைவிட வேகமாக ஓடுவதென்றால் நீங்கள் எதிர்காற்றை கிழித்து கொண்டு ஓடுகிறீர்கள், உங்களது மூட்டு மட்டுமே எதிர்காற்றில் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் தொடர்ந்து அது செய்யும் பொழுது எதிர்காலத்தில் உங்களால் நடக்க முடியாமல் போகலாம், இது ஒரு பாதிப்பை, நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐயப்பாடுகளை எழுப்பினார்கள். இந்த ஐயப்பாடுகளை நம்பினவர்களால் வேகமாக ஓட முடியவில்லை. இதையெல்லாம் நம்பாத ஒரு நபர், ஒரு வெற்றியாளர் இருந்தார். அவர்தான் ரோகர் பானிஸ்டர் என்ற ஓட்டப்பந்தய வீரர். இதையெல்லாம் நம்பாத அந்த நபர் அவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தால், அவருடைய முயற்சிகள் மட்டும் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தார், என்னால் வெற்றி பெற முடியும் என்ற பயங்கரமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு தினசரி ப்ராக்டிஸ் செய்து கொண்டே இருக்கிறார், பயிற்சி எடுத்து கொண்டே இருக்கிறார். மே 6, 1954 1954 மே 6 ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி கிரவுண்ட்ஸில் லண்டனில் நடந்த ஒரு சாதாரண ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இந்த ரோகர் பானிஸ்டர் என்ற வீரர் முதலில் 4 நிமிடம் என்ற பேரியரை, தடையை உடைத்து 3.59.4 seconds என்ற புதிய ரெக்கார்டை, சாதனையை உருவாக்கினார். இதுவரை பல வருடங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த, எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர் முயற்சி செய்து கொண்ட ஒரு சாதனையை இந்த நபர் எளிதாக உடைத்தார். உடனடியாக அவரிடம் அத்தனை மனநல ஆலோசகர்களும் தொலைக்காட்சிகளை வந்து அவரிடம் பேட்டி எடுத்தது. எவ்வாறு உங்களால் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்தது? அவர் சொன்ன ஒரே விஷயம், மருத்துவர்கள் சொன்ன எந்த ஐயப்பாடுகளையும் நான் மனதில் ஏற்றிக்கொள்ளவில்லை, என் மீது நான் நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தேன், என்னால் முடியும் என்று நம்பினேன், தொடர்ந்து முயற்சிகளும் பயிற்சிகளும் எடுத்தேன், வெற்றி கிடைத்தது, இதுதான் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சி நடந்த 46வது நாளில் இன்னொரு ஓட்டப்பந்தய வீரரும் அந்த 4 நிமிட வளையத்திற்குள், அவரும் சாதனையை படைக்கிறார். 4 நிமிடத்துக்குள்ள அவரும் வரார். தொலைக்காட்சி நிருபர்களும் மருத்துவர்களும் மனநல ஆலோசகர்களும் மீண்டும் அந்த புதிய நபரிடம் போய் விசாரிக்கிறார்கள், பேட்டி எடுக்கிறார்கள், எப்படி உங்களால் இந்த சாதனையை செய்ய முடிந்தது, எப்படி இது சாத்தியமாயிற்று என்று. அப்பொழுது சொன்ன ஒரு விஷயம்தான் இன்றளவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த நபர் கூறிய விஷயம், நானும் நம்பிக்கொண்டிருந்தேன்,
என்னால் இதைவிட வேகமாக ஓட முடியாது, ஓடினால் எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஐயப்பாடு இருந்தது. அந்த அவநம்பிக்கையுடன் நான் எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ரோகர் பானிஸ்டர் என்ற ஓட்டப்பந்தய வீரர் ஒரு வெற்றியை அடைந்து விட்டார், சாதனையை படைத்து விட்டார். அவரால் முடியும் என்றால் என்னாலும் முடியுமே, அவரால் முடிகிறது, என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் நான் இப்பொழுது ஓட ஆரம்பித்தேன். முன்னால் அந்த நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நம்பிக்கையுடன் ஓட ஆரம்பித்தேன். இந்த நம்பிக்கையுடன் ஓட ஆரம்பிக்கும் பொழுது என்னில் இருக்கும் சக்தி அபரிமிதமாக வெளிவருவதை நான் பார்க்கிறேன். என்னால் வெற்றி இலக்கை அடைய முடிந்தது என்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஒரு விஷயத்தை முடியும் என்று நினைக்கிறோமா முடியாது என்று நினைக்கிறோமா, அதுதான் நமது செயல்பாடுகளை அல்லது முடிவை தீர்மானிக்கிறது. முடியும் என்று நினைத்து நீங்கள் எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பவர் ஆஃப் பிலீஃப் என்று சொல்வார்கள் இல்லையா, நம்பிக்கையின் மீது உள்ள சக்தி, முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது கண்டிப்பாக பாசிட்டிவாக முடிகிறது. முடியாது என்று நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை வேலையை செய்ய முடியாமலே போகிறது. நமது நம்பிக்கை என்பது மிக மிக ஆணைத்தரமான ஒரு விஷயம். நம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நமது ஆற்றல்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நம் திறமைகள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இதை அதிகப்படுத்தி கொண்டு போகும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அனைவராலும் பெற முடியும். வெற்றி பெற்றவர்கள், சாதனையாளர்கள் அத்தனை பேருக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய அம்சம் அசைக்க முடியாத நம்பிக்கை, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு தினசரி இருந்து கொண்டே இருக்கும் பொழுது தினசரி அவருடைய சக்தி அதிகமாகிக் கொண்டே வந்ததை அவர்கள் உணர்கிறார்கள். வெற்றி கனிகளை எளிதாக பறிக்க முடிகிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களிடத்தில் முதல் முதல் இருக்க வேண்டிய விஷயம் அசைக்க முடியாத நம்பிக்கை, பிலீஃப். அந்த நம்பிக்கை, என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை, என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் மாணவர்களாக இருந்தால் என்னால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும், வேலை தேடுபவர்கள் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், அல்லது ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும், கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு என்னால் போக முடியும், இந்த ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில் அடுத்த படியை நமக்கு காட்டுகிறது, அடுத்த இலக்கை நமக்கு காட்டுகிறது, நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற பாதையை நமக்கு காட்டுகிறது. வி கேன் என்று நம்பும் பொழுது, நம்மால் என்று முடியும் பொழுது, நாம் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கும் பொழுது நமக்கான பாதைகள் தெளிவாக தெரிகின்றன. நம்ம யாரும் இதை ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்ய வேண்டும், நமக்குள்ளேயே வர வேண்டிய ஒரு விஷயம், நம்முள்ளே எழுந்து வர வேண்டிய விஷயம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மனநிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் வெளியில் இருக்கும் சுற்றி நடக்கும் விஷயங்கள் மாறுகிறது. உள்ளே இருக்கும் சாஃப்ட்வேரில் சில விஷயங்களை கொண்டு வந்தால் வெளியே நடக்கும் நடவடிக்கைகள் மாறுகிறது. நமது நம்பிக்கையை உயர்த்துவோம், முடியும் என்றே நம்புவோம், பல வெற்றிகளை சாதிப்போம். வாழ்த்துக்கள் நேயர்களே.